வெல்கம் பேக் டு சத்யா துருவா பிளாக்ஸில். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கொரோனா வைரஸ் இரண்டாம் அலை குழந்தைகளை தாக்குமா, அதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போது. உங்கள் குழந்தைகளை எப்படி கொரோனா வைரஸ்லேருந்து பாதுகாப்பது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனாவின் முதல் அலை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து தாக்கம் வந்து கம்மியாக இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10-12% மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ செகண்ட் வேரியண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால 30-40% வந்து கிட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம தான் நம்ம குழந்தைகளை ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கொரோனா சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் சளியோட மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம அதுக்கான டோஸ் கொடுத்துச்சோம்னா அது வந்து சரியாயிடுச்சு. ஆனால் இந்த டைம் வந்து கொரோனா அறிகுறி பார்த்திங்கன்னா வாந்தி பேதி, கண் சிவப்பு, ரேஷஸ் இது மாதிரிலாம் வரும். அதனால் இது வந்து நார்மலாக ஒரு 3 நாளுக்கு வந்து இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு 5 டேஸ் மேலே இருந்துச்சுன்னா நுரையீரலை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை கொடுக்கும்போது எனக்கே அஸ் ஏ பேரண்ட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அஸ் ஏ பேரண்ட்டாக நம்ம குழந்தைகளை பாதுகாக்கிற ரெஸ்பான்சிபிள் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்ம தான் ரொம்ப டேக் கேர் பண்ணி பத்திரமாக பார்த்துக்கணும். எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, அம்மாவுக்கு கொரோனா பாசிட்டிவாக இருந்தால் குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணலாமா? கண்டிப்பாக டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதற்கான ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ஃபேஸ் நல்லா மாஸ்க் போட்டுட்டு கையை ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பிரெஸ்ட் இருக்கிற இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரஸ்ட் ஃபீடிங் தாராளமாக பண்ணலாம். இது மூலமாக குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தும். ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதே ரொம்பவே நல்லது. நிறைய டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 விஷயத்த பெரியவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல, அதனால தான் குழந்தைங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா, மாஸ்க், நம்ம வெளியில் வந்து போயிட்டு வந்தாங்கன்னா மாஸ்க் போடணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதை மூணையுமே கரெக்டாக பண்ணால் குழந்தைங்களை வந்து கொரோனா வந்து அஃபெக்ட் பண்ணுறதை நம்ம தடுக்க முடியும். பட் இதை வந்து யாருமே இப்போ ப்ராப்பராக பண்ணுறது மாதிரி தெரியல, அதனால தான் குழந்தைகள் வந்து இப்போதைக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க. கொஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்குவோம். அதுவும் ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ்னால் மட்டுமே குழந்தைங்களை நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைங்களை வந்து கையை வாயில் வைக்க விடாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா மாஸ்க் போடுறதுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான். இப்போ 2 வயசு குழந்தைங்கனா கண்டிப்பாக மாஸ்க் போட மாட்டாங்க. 2 வயசுக்கு மேலே வேணாலும் நம்ம சொல்லி கொஞ்சம் புரிய வைக்க முடியும். ஸோ என்னோட பையனே மாஸ்க் வந்து வெளியில் போகும்போது போட மாட்டான். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ரௌடாக உள்ள இடத்த வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்குவோம். போயிட்டு வந்தோம்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுப்போம். குழந்தைகளுக்கும் இதை நம்ம சொல்லி கொடுத்து ப்ராப்பராக ட்ரை பண்ண வைப்போம். வீட்டில் யாராவது உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னா, பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து குழந்தைகளை வந்து டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி வைக்கிறது நல்லது. தூக்குறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த காலகட்டங்கள் அப்படி நம்மளுக்கு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எல்லாமே கொடுங்க. தினைக்கும் ஒரு எக்கு கொடுங்க, நட்ஸ் கொடுக்கலாம், ஃபிஷ்ஷு கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து குழந்தைங்க வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அவங்களோட இம்யூனிட்டி பவரை வந்து இதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் தினைக்கு வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து இஞ்சி பூண்டு வந்து அவசியமாக எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ் தினைக்குமே கொடுங்க. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும். குழந்தைகள் லைட்டாக கோல்டு சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சினாவே மஞ்சள் போட்ட பால் கொடுங்க, அதோட மிளகும் சேர்த்து கொடுங்க. மஞ்சளில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடுற திறன் வந்து மஞ்சளில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்டும் இருக்கிறதுனால மஞ்சள் வந்து தினைக்கும் நம்ம சாப்பாட்லேயும் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட பாலில் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. தினைக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுங்க. நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலில் சுத்தப்படுத்துகிற தன்மை வந்து நெல்லிக்காய்க்கு அதிகம். ஸோ நெல்லிக்காய் வந்து தினைக்குமே கொடுங்க. ஸோ இது கூட மெயினாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, கொதித்து ஆற வச்ச தண்ணியை கொடுக்கணும். இப்போ வெயில் காலத்தில் யாருமே இது பண்ணுறதில்ல, நார்மல் வாட்டர் தான் நம்ம கொடுக்குறோம். பட் இதை கொடுக்கறது தான் ரொம்ப நல்லதுன்னு எல்லா டாக்டருமே சொல்கிறாங்க. கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம குழந்தைகளுக்கு தினைக்கும் கொடுக்கணும். இந்த டைமில் ஜங்க் ஃபுட்ஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லதுன்னு டாக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நேச்சுரலாக உள்ள ஃபுட் எல்லாமே கொடுங்க. ஜங்க் ஃபுட்ஸை தயவு செய்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம்.
விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம குழந்தைகளை பாதுகாக்கிற கடமை பெற்றோருக்கு உண்டு. நான் டாக்டரோ ஒரு பீடியாட்ரிஷியனோ இல்லை, ஒரு குழந்தையோட அம்மாவாக நான் கலெக்ட் பண்ண டேட்டா தான் இது. உங்களுக்கு வேறு ஏதும் சந்தேகம் இருந்தால் அருகில் உள்ள டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.